சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு இர்ஷாத் முகமது அவர்களையும், தமிழ் சான்றோர்களையும், அறிஞர்களையும், பெரியோர்களையும், இசைக்கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள், இஷா அமைப்பினர் அனைவரையும் கலாமஞ்சரியின் சார்பாகவும் இஷாவின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இஷாவுடன் இணைந்து முதன் முறையாக கலாமஞ்சரி இந்த நாட்டுப்புற பாடலை படைக்க இருக்கிறது. பொங்கல் என்பது கிராமப்புறங்களில் பிரத்யேகமாக விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு நிகழ்ச்சி. இந்த நவீன சிங்கப்பூரில் பொங்கலை பற்றி மக்கள் அறிந்து கொள்வதற்காக பொங்கலை நாமும் பொங்கல் ஏன் கொண்டாடுகிறோம், தமிழர்களுக்கும் பொங்கலுக்கும் என்ன உறவு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இந்த லிட்டில் இந்தியா பகுதியில் இஷா ஒரு மாத காலம் பொங்கலுக்காக ஏற்படுத்தியிருக்கும் நிகழ்ச்சிகள் போற்றுதற்குரியது. கடல் கடந்து வாழும் தமிழர்கள் சிங்கப்பூரில் நாம் பொங்கல் மனத்தை சுவைக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. இஷாவிற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஒரு கைத சார், இன்று நாங்கள் நாட்டுப்புற பாடல் ஒரு கிராமத்தில் நடக்கும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு இந்த நாட்டுப்புற பாடலை படைக்க விழைகிறோம். நீங்கள் அனைவரும் கண்டுகளிப்பீர்கள் என்று நம்புகிறோம். மேன்மேலும் எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து ஆதரவு தருவீர்கள் என்றும் நம்புகிறோம். நன்றி. நாட்டுப்புற பாட்டு என்றால் என்ன? அதை பற்றி கலைமாமணி முனைவர் அறிமளம் சு பத்மநாபன் அவர்கள் நமக்கு விளக்க இருக்கிறார். அவரை பற்றி ஒரு குறிப்பு. எங்களுக்கு இந்நிகழ்ச்சியை நல்ல முறையில் படைப்பதற்கு ஆலோசனை வழங்கிய கலைமாமணி முனைவர் அறிமளம் சு பத்மநாபன் அவர்களுக்கு எங்கள் நன்றி. செம்மொழி திறனாய்வு மத்திய நிறுவனத்தின் முன்னை ஆய்வு அறிஞர், தொல்காப்பியம், பத்து பாட்டு, முழுமையான இசையுடன் முற்றோதல் குறுவட்டுகளை உருவாக்கியவர், 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் இசைத்துறையில் வல்லுநராக விளங்குபவர். இவர் தந்தையாரிடம் முறைப்படி இசை கற்றவர், பல்திறன் வல்லுநர், இசை தமிழ் மற்றும் நாடக தமிழ் ஆராய்ச்சியாளர், தமிழ் இசை பாடுதுறையில் வல்லுநர், இசையாசிரியர், இசையமைப்பாளர், பாடுதுறை மரபு வழி கலைஞர், எழுத்தாளர், பேச்சாளர், 2 குறும்படங்கள், 5 நாட்டிய நாடகங்கள், திருக்குறளின் அத்துணை குரல்கள், பல சங்க தமிழ் வரிகள் மற்றும் பற்பல பாடல்களுக்கும் இசை அமைத்தவர். முதல் கலைச்சொல் அகராதி என்னும் அகராதியின் நூலாசிரியர், 8 புத்தகங்களை வெளியிட்டவர், சுமார் 75 ஆய்வுக்கட்டுரைகளை இயற்றியவர், 2 புத்தகங்களுக்கு திருத்தம் பார்த்தவர், அரங்கிசை குறித்த ஆய்வுக்கட்டுரைகளை சாகித்ய அகாடமியின் கலைக்களஞ்சியத்திற்கு அர்ப்பணித்தவர், புதுச்சேரி அரசு கல்வித்துறைக்காக 1 முதல் 10 வகுப்புகளுக்கான இசை பாடத்திட்ட தயாரிப்பு செய்தவர், தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம், மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம், புதுடெல்லியின் சேர்ந்திசை இயக்குனர் மற்றும் தேசிய சேர்ந்திசை பயிற்றுனர், புதுவை பல்கலைக்கழகத்தின் நிகழ் கலைத்துறையிலும் சென்னை பல்கலைக்கழகத்தின் இசைத்துறையிலும் வருகை தரு பேராசிரியராக பணியாற்றிய பெருமைக்குரியவர் அரிமளம் அவர்கள். 15-க்கும் மேற்பட்ட விருதுகள் மற்றும் பட்டங்கள் பெற்றவர். அவற்றில் சிலவற்றை பட்டியலிடுகிறேன். புதுச்சேரி அரசு வழங்கிய கலைமாமணி மற்றும் தமிழ் மாமணி விருதுகள், எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் வழங்கிய முத்துத்தாண்டவர் தமிழிசை விருது, சென்னை கம்பன் கழகம் வழங்கிய மாரிமுத்தா பிள்ளை விருது, சீர்காழி கோவிந்தராஜன் விருது, கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு கண்டினியூ பண்றேன், சென்னை மியூசிக் அகாடமியின் பெஸ்ட் லெட்டம் அவார்ட், இலங்கை ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியின் விபுலானந்தா விருது, சென்னை சுஸ்வராவில் ஞான சரஸ்வத பீட புரஸ்கார் விருது. இவருடைய விருதுகளை பட்டியலிட தனி நிகழ்ச்சியே வைக்கணும் போல இருக்கு. நேரத்தை கருதி இப்பட்டியலை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இவர் இந்தியாவில் இருந்து இந்நிகழ்ச்சிக்காக நாட்டுப்புற பாடல்களை பற்றிய அவரின் கருத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். நேர்ல இல்லைங்க, காணொளி வழியாக காணொளியை கண்டுகளிப்போம். சிங்கப்பூர் கலாமஞ்சரி சார்பாக வரும் ஜனவரி 12 மாலை சிங்கப்பூரில் பொங்கல் விழா கொண்டாட்டமாக நாட்டுப்புற பாட்டு என்பது பற்றிய ஒரு அருமையான நிகழ்ச்சி நடைபெறுவதை கேள்வியுற்றேன்.
என்னுடைய மகிழ்ச்சியையும் அந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடப்பதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கலாமஞ்சரி இது தொடர்பாக இந்த நாட்டுப்புற பாட்டு நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக கடந்த ஒரு மாத காலத்திற்கும் மேலாக என்னுடன் தொடர்பு கொண்டு அவ்வப்போது பல செய்திகளை கேட்டிய முற்பட்டதிலிருந்து அவர்களுடைய அக்கறையும் ஆர்வமும் எனக்கு புரிந்தது. குறிப்பாக திருமதி சௌந்தரநாயகி வைரவன் அவர்கள் பலமுறை என்னை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சி மிகவும் நேர்த்தியாக மட்டுமின்றி ஆராய்ச்சி ரீதியாக மிகவும் சிற்பமாகவும் நேர்த்தியாகவும் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் காட்டிய அக்கறை போற்றுதற்குரியது. மீண்டும் முறை இந்த நிகழ்ச்சி சிறப்பதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மற்றொரு காணொலி நாட்டுப்புற இசை தொடர்பாக சில ஆராய்ச்சி முடிவுகளை நான் இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மனித இனம் தோன்றி மொழியை தோற்றுவிப்பதற்கு முன்னாலே இசையை உணர்ந்தது, இசை மொழிகளை தோற்றுவித்தது. இதுதான் நாட்டுப்புற இசையின் தோற்றுவாயாக அமைய முடியும். பிறகு மொழியை தோற்றுவிக்கிறது மனித இனம். ஒவ்வொரு பகுதியிலும் உலகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் வாழ்ந்த இனக்குழுக்கள் அவர்களுக்கான மொழியை உருவாக்குகிறார்கள். அவர்களுக்கான பாடல் பிறகு உருவாகிறது. இதுவே நாட்டுப்புற பாடலின் தோற்றுவாயாக நாம் கொள்ள வேண்டும். இந்த மனித சமூகம் முதலில் வேட்டையாடும் சமூகமாகவும் நாடோடி சமூகமாகவும் தெரிந்த காலத்தில் இடம்பெயர்ந்து ஆங்காங்கே இனக்குழுக்களாக குடியேறிய பிறகு வட்டாரத்தை சார்ந்து நாட்டுப்புற பாடல்கள் அமைகின்றன. நமக்கு எல்லோருக்கும் தெரியும், வாழ்வின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை மனிதன் இசையோடு வாழ்கிறான் என்று. ஆனால் நாட்டுப்புற இசையை பற்றிய சில கருத்துக்களை நான் இங்கு முன்வைக்க வேண்டியிருக்கிறோம். சில தவறான கருத்துக்கள் இங்கு பரவி இருக்கின்றன அறிஞர்கள் இடத்திலே. அதாவது நாட்டுப்புற இசை என்பதற்கு சுருதி கிடையாது, பண்ணு கிடையாது, தாளம் கிடையாது, இந்த போல இலக்கணம் எல்லாம் செவ்விசைக்குத்தான் உண்டு, அதாவது கிளாசிக்கல் மியூசிக்கு இது கிடையாது என்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. இது மிகவும் பிழைப்பட்ட கருத்து. எந்த ஒரு ஒலி ஒரு குறிப்பிட்ட சுருதிக்குள் இருக்கிறதோ அதுதான் இசை. அதற்கு பேர் தான் இசை ஒலி, அதைத்தான் நாதம் என்று சொன்னார்கள். இந்த நாட்டுப்புற இசை என்பதற்கு பண்ணு இருக்கிறது, சுரங்கள் இருக்கின்றன, சுருதி இருக்கிறது, தாளமும் இருக்கிறது. இவை எல்லாம் இல்லாத இசை என்று அதை நாம் ஒதுக்கக்கூடாது முதலிலே. அடுத்ததாக தமிழ் சமூகத்திலே பார்த்தோம்னால் திணை கோட்பாடு என்று சொல்லப்பட்டு நால்வகை நிலங்களுக்கு நால்வகை இசை பண்கள் சொல்லப்பட்டு நால்வகை கருவிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த பண்களுக்கு அடிப்படையாக இந்த பண்களை உருவாக்க அடிப்படையாக இருந்ததே அங்கிருந்த நாட்டுப்புற இசைதான் என்பதுதான் ஆராய்ச்சி பூர்வமான கருத்து. இதில் முழுமையான பண் இருக்காது என்று சொல்லலாமே ஒழிய அந்த நான்வகை நிலங்களுக்கான இன்றைய பெயர் அரிகாம்போதி, சங்கராபரணம், கரகரப்பிரியா, நடபைரவி, தோடி என்று இருக்கின்ற இதற்குள்ளேயே தான் இதனுடைய சுரங்கள் தான் இந்த நாட்டுப்புற இசையில அமைந்திருக்கின்றன. உலகம் முழுதும் இருக்கிற நாட்டுப்புற இசை மெட்டுகள் எல்லாமே இந்த பண்களுடைய சுரங்களிலே அமைந்தவை. இந்த சுரங்கள் மூன்று நான்கு சுரங்களுக்குள்ளே அந்த நாட்டுப்புற மெட்டுகள் உடைந்துவிடும். அதனை விரிவாக்கி தான் இந்த பண்ணை கண்டிருக்கிறார்கள். அதனை முதல் விரிவாக்கம் தான் ஆதி ஐந்து இசை பண்கள் என்று நாம் தமிழிலே சொல்வது. இதற்குள்ளேயே அனைத்து நாட்டுப்புற இசையும் அடங்கிவிடும். ஒரே ஒரு முக்கியமான செய்தி, இந்த நாட்டுப்புற இசை கலைஞர்களுக்கு அவர்கள் பாடுகின்ற சுருதி தெரியாமல் இருக்கலாம், பெண்களுடைய பெயர் தெரியாமல் இருக்கலாம், தாளம் எந்த தாளத்தில் பாடுகின்றோம் என்று தெரியாமல் இருக்கலாமே ஒழிய அதை அவர்கள் பிழைப்பட பாடுவதே இல்லை. எந்த சுருதியில் ஆரம்பிக்கிறார்களோ அந்த சுருதியிலேயே தான் அவர்கள் அந்த பாடலை முடிப்பார்கள். தாளத்திலே பல நடைமாற்றங்கள் இருக்கும். இது போன்ற ஒரு மிக வளமான ஒரு மரபு நாட்டுப்புற இசைக்கு இருக்கிறது. அதிலே குறிப்பாக தமிழ்நாட்டு நாட்டுப்புற இசை மரபு மிகவும் வளம் மிக்கது. அதற்கான இலக்கணங்கள் எழுதப்படவில்லை என்பதற்காக இலக்கணத்திற்கு
இசை என்று சொல்வது பிழைப்பட்டது. இன்றைய கர்நாடக இசையோ அது செவ்விசையோ பன்னிசையோ நீங்கள் எந்த பெயரிட்டு அந்த செவ்விசையை அழைத்தாலும் அதை இந்த நாட்டுப்புற இசையினுடைய விரிவாக்கமும் மேம்படுத்தப்பட்ட வடிவமும் என்று கொள்ளுதலே பரிணாம வளர்ச்சி தத்துவத்திற்கும் அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிக்கும் உட்பட்டதாக இருக்க முடியும். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நாட்டுப்புற பாட்டு என்றால் என்ன? நாட்டுப்புற பாட்டை தமிழிசையின் முன்னோடி என்று சொல்லலாம். நாட்டுப்புறவியல் என்பது நாட்டுப்புற மக்களின் வாழ்க்கையையும் அவர்கள் வாழ்வில் இடம்பெறும் பண்பாட்டு கூறுகளையும் எடுத்து கூறுவது நாட்டுப்புற பாட்டு ஆகும். நாட்டுப்புற பள்ளிக்கூடத்திற்கு சென்று அதிகம் படிக்காத பாமர மக்கள் இயற்கையிலேயே எளிமையாக ஆனால் ஆழமான அர்த்தம் பொதிந்த உணர்ச்சி மிகு பாடல்களை பாடும் திறமை நாட்டுப்புற கலைஞர்களுக்கு உண்டு. நாட்டுப்புற பாடலில் ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் வாழ்ந்த வாழ்க்கையை ஒவ்வொரு சம்பவமாக பல வகையான பாடல்கள் மூலம் அழகாக விளக்க முடிவது தனி சிறப்பு. நாட்டுப்புற பாடல்களில் நலுங்கு, தாலாட்டு, பிறப்பு, அறிவுரை, நட்பு, காதல், திருமணம், குடும்பம், பெரியோரை போற்றுதல், மங்கள நிகழ்ச்சிகள், நடவு, விவசாயம், பஞ்சம், ஒப்பாரி என அனைத்தையும் பாடம். மேலும் பக்தி, கும்மி, கோலாட்டம், ஆராத்தி, தெம்மாங்கு, வண்டிக்காரன் பாட்டு என்று இதில் எத்தனையோ வகை அடங்கும். தமிழனின் கலாச்சாரத்தையும் இம்மொழியையும் பறைசாட்டும் ஒன்று நாட்டுப்புற பாட்டு என்றால் அது மிகையாகாது. இந்நிகழ்ச்சியை பற்றிய ஒரு அறிமுகம். இன்று நாங்கள் படைக்க இருக்கும் நாட்டுப்புற பாட்டு நிகழ்ச்சி தமிழகத்தில் ஒரு கிராமத்தில் வாழும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு அமையவிருக்கிறது. அதை பற்றி இப்பொழுது உங்களுக்கு ஒரு அறிமுகம். இது தமிழ்நாட்டின் ஒரு கிராமம். வருடம் 1950. தை மாதம் பொங்கலை எதிர்நோக்கி அந்த கிராமமே காத்திருக்கிறது. நல்ல விவசாயம், நல்ல அறுவடை, செழிப்பமான காலம் ஆக அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக பொங்கலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். அப்பொழுதுதான் நம் கதாநாயகன் நல்லப்பன் பிறக்கிறார். நல்லப்பன் பிறந்த குடும்பம் அந்த கிராமத்தில் நன்மதிப்பை பெற்று வாழும் ஒன்று. நல்லப்பனின் வாழ்க்கையை அதாவது 1950 அவன் பிறப்பு முதல் 2020 வரை அவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவத்தையும் நாட்டுப்புற பாடல் வடிவாக நாங்கள் உங்களுக்கு படைக்க விளைகிறோம். முதலில் அந்த கிராமமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பொங்கலில் ஆரம்பித்து நல்லப்பன் தாயாருக்கு செய்யும் நலுங்கு, நல்லப்பன் நண்பர்களோடு விளையாடும் நாட்டுப்புற பாட்டு விளையாட்டு, கிராமப்புற விளையாட்டு, நல்லப்பனுக்கு அவன் தந்தையார் கூறும் அறிவுரை, நல்லப்பனுக்கு ஏற்படும் காதல், பின்பு கிராமத்தில் ஏற்படும் பஞ்சம், அச்சமயத்தில் நல்லப்பன் கிராமத்து மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் ஒரு பாட்டு, அப்படி நம்பிக்கை ஊட்டி மக்கள் மீண்டும் நல்ல ஒரு அறுவடை ஒரு விவசாயத்திற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டு மீண்டும் கிராமமே செழிப்பமாக மாறுகிறது. இப்படி நல்லப்பனின் வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ளதாக வாழப்பட்ட ஒன்று. பின்னர் ஒப்பாரி, இப்பொழுது மீண்டும் எப்படி நவீனமயமாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது என்பதை நாங்கள் 9 பாடல்கள் மூலம் உங்களுக்கு நாட்டுப்புற பாடல்களாக இந்நிகழ்ச்சியில் படைக்க விளைகிறோம். 1950களில் கொண்டாடப்பட்ட பொங்கலுக்கும் இன்று கொண்டாடப்படும் பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம்? அது மனத்தால் எந்த வித்தியாசமும் அல்ல, அது விஞ்ஞானத்தால் ஏற்படப்பட்டிருக்கும் வித்தியாசம். விவசாயத்திலும் கிராமப்புற மக்களின் வாழ்க்கையிலும் ஊடுருவி இருக்கின்றது இன்று விஞ்ஞானம். அது எப்படி ஊடுருவி இருந்தாலும் இன்றும் கிராமப்புற மக்கள் மண்மனம் மாறாது துணிவான ஆனால் இரக்கமான நெஞ்சுடனும் உறுதியான உள்ளத்துடனும் கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் கிராமங்களில் வாழும் மக்களின் பொங்கல் கொண்டாட்டம் என்றும் சிறப்பான ஒன்று, என்றும் போற்றத்தக்க ஒன்று. இந்நிகழ்ச்சியின் இசையமைப்பாளர், நிகழ்ச்சிக்கு கதை உருவாக்கம் வழங்கியவர் திரு கோகுலகிருஷ்ணா, பீஜ் அகாடமி. கருத்தாக்கம் மற்றும் வசனம் திருமதி சவுந்தரநாயகி வைரவன்.
பாடலாக்கம் திரு பனசை நடராஜன். நேரடி நிகழ்ச்சி படைப்பு திருமதி பிரியா ஸ்ரீனிவாசன் மற்றும் மாணவர்கள் பீஜ அகாடமி. நடனம் திருமதி தேவி வீரப்பன், சக்தி ஃபைன் ஆர்ட்ஸ் மாணவர்கள். திருமதி சாந்தி கண்ணன், நாட்டியாஞ்சலி மாணவர்கள். இந்நிகழ்ச்சியில் நாட்டுப்புற பாடல்களுக்கு இசையமைக்க நாங்கள் பயன்படுத்தி இருக்கும் பிரத்யேக இசைக்கருவிகளுடன் மூங்கில், தேங்காயோடு, பனங்காய் ஆகியவை கொண்டு தயாரிக்கப்பட்ட கருவிகளையும் பயன்படுத்தியுள்ளோம் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. மூங்கிலால் செய்யப்பட்ட கருவிகள் தேங்காய் மற்றும் பனங்காய் கருவிகள், சங்கு, கடம், மோர்சிங், உடுக்கை, பம்பை, தப்பு, கஞ்சிரா. இப்பொழுது நிகழ்ச்சிக்கு செல்வோம். பாடல் மற்றும் நடனம் வழியாக நாம் இந்நிகழ்ச்சியை கண்டு களிப்போம். 1950களில் நில உரிமையாளர்கள் மட்டுமல்ல, விவசாய தொழிலாளர்கள், முடிவெட்டுவோர், கொல்லர், தச்சர், துணி வெளுப்போர், கூத்து கலைஞர்கள் என அனைவரின் வீடுகளிலும் புதுநெல் நிறைந்திருக்கும். வாங்க ஆள் இல்லாமல் மீந்த நெல்லை வயல்களில் எருவாக கொட்டும் வளம் நிறைந்த தமிழக கிராமம் ஒன்றுதான் நாம் காணவிருக்கும் கதைக்களம். கதிரவனுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி சொல்லும் நாள். கன்னியர்கள் கும்மி கொட்டி கழித்திருக்கும் நாள். காளையர்கள் ஜல்லிக்கட்டில் வெற்றி சூடும் நாள். எல்லோருக்கும் வெற்றி தரும் உன்னத திருநாள் தமிழர்களின் பொங்கல் திருநாள் பற்றிய முதல் பாடல் இதோ உங்களுக்காக. சுவையாயிருக்கும் நற்கருத்துள்ள கதைகளை கேட்டால் குழந்தை
என்ற எதிர்பார்ப்பையும் இந்த பாடலில் பார்க்கலாம். பார்க்கலாமா? Bye.
அளிக்கும் தான். உழவு தொழிலின் பெருமையை, உழைப்பின் அவசியத்தை, பெண்மையை போற்றும் பண்பை பட்டிக்காட்டு மொழியில் பாடலாக கேளுங்கள். இதோ நான்காவது பாடல். I'm
ஊரில் விவசாயம் செய்து பொருள் ஈட்டி தான தர்மம் செய்து ஊர் மக்களின் நன்மதிப்பை பெற்று குடும்பமாக வாழ்ந்து வருகிறார். ஊரே செழிப்பமாக இருந்து வரும் வேளையில் பஞ்சம் ஏற்படுகிறது திடீரென்று. இயற்கை சீற்றத்தின் எதிர்பாரா தண்டனை தான் பஞ்சம். வானம் பெய்தும் கெடுக்கும், பெய்யாமலும் கெடுக்கும். மழை இல்லாமல் பயிரெல்லாம் கருகி உணவின்றி மக்கள் அவதியுறும் நிலையை சொல்கிறது இப்பாடல். அது போன்ற இக்கட்டான காலகட்டங்களில் இருப்பதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்ல தவறவில்லை இப்பாடல். உங்களுக்காக இதோ. I'm not afraid.
பொங்கல் பாடல் உங்களுக்காக.
travel longest and through. நன்றி உரைக்கும் நேரம். தமிழிசை சிங்கையில் செழிப்பமாக விளங்கி வளர தன்
நன்முனைப்போடு தொண்டாற்றுபவர் தலைமை பண்புகளின் பண்புகளை தலையாய கடமையாக ஏற்று தமிழையும் இசையையும் இணைக்கும் பாலமாக விளங்குபவர். நவீனங்களை பயன்படுத்தி தமிழின் தொன்மைகளை வெளிக்கொணர்ந்து சங்கமிக்க செய்யும் ஆற்றல் மிக்கவர் இசையாசிரியர், பாடகர், பேச்சாளர், தொலைநோக்கு சிந்தனையாளர், எனது நன்றிக்கும் உரியவர் கலாமஞ்சலியின் நிறுவனர் திருமதி ஸ்வர்ணா கல்யாண் அவர்களை இப்பொழுது நன்றியுரையாற்ற மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம். சிங்கை வந்து என்னோட தமிழ் ஆர்வமும் தமிழ் இசை ஆர்வமும் மூன்று நாலு வருடங்களாக தான் தமிழ் முறையாக பேசணும், சரியாக பேசணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கேன். அதற்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்த என்னோட சகோதரி சகோதர நாயகிக்கு ரொம்ப நன்றி. இங்க தப்பு இருந்தா பிளீஸ் என்ன வந்து இந்த என்ன சொல்லுவாங்க திருவிளையாடல்ல வந்து நக்கீரன் பிழை பிழையே அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாத நான் எந்த தப்பு பண்ணிருந்த தமிழ்ல தப்பு இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்ப அந்த நன்றி உரை சொல்றேன். இங்க சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முகமது இர்ஷாத் அவருக்கு இங்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. கலாமஞ்சலிக்கு இது முதன் முறையாக இந்த நிஷா பொங்கல் விழாவில் எங்களுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நிஷாவின் உறுப்பினர் ராஜ்குமார் சந்திரன் மற்றும் நிஷா அனைவருக்கும் நிஷாவில் இருக்கும் அனைவருக்கும் எங்களோட நன்றி. பாடல்களை அழகாக அமைத்து அளித்து பீச் அகாடமியின் திரு கோகுலகிருஷ்ணன் மற்றும் பிரியா மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் மிக நன்றி. அழகாக நாட்டியத்தை அளித்த சக்தி ஃபைனான்ஸின் தேவி வீரப்பன் மற்றும் நாட்டியாஞ்சலியின் சாந்தி அவர்களுக்கும் மிக நன்றி. தமிழகத்தையே அழகாக இங்க காட்சியாக கொண்டு வந்த படம் எல்லாரும் பாத்தீங்கல்ல, ரொம்ப அழகா லைவா ஒரு நிஜமாவே கிராமத்துக்கு போய் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை இந்த பாடல் கோசரம் பண்ணியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாத எளிமையான ஒரு எல்லாருக்கும் புரியற மாதிரி பாடல்களை அமைத்து கொடுத்த பன்னீர்செல்வம் நடராஜன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்க ஒரு சில மணி மாதங்களாக இந்த நாட்டுப்புற பாடல்களை கரெக்ட் ஒரு ஒரு அழகாக முறையில் படைக்கணும், அது அந்த அதை வந்து பண்ண ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே ஆலோசனை கொடுத்த முனைவர் திரு அருமணன் பத்மநாபன் அவர்களுக்கு எங்களோட நன்றி. இந்த நிகழ்ச்சியை அழகாக மற்றும் உற்சாகத்துடன் அமைத்து கொடுத்த திருமதி மோகன பிரியா அவர்களுக்கும் எங்க மனமார்ந்த நன்றி. எங்களுக்கு உதவி செய்த பரமேஸ்வரி மற்றும் வடிவழகன் அவர் எங்களோட நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு நிதி உதவி அளித்த தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழு மற்றும் கலாமஞ்சரியின் ஆதரவாளர் அனைவருக்கும் எங்களோட நன்றி. இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கும் திரு விஜய் சங்கராமு அவர்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றி இந்தியா வீட்டில் வரவிருக்கும் அவர்களுக்கும் எங்களோட நன்றி. திரு ரவிச்சந்திரன் சோமு அவர்கள் அவரோட போட்டோஸ் உபயோகப்படுத்த அனுமதி கொடுத்தார், அதனால அவருக்கும் எங்களோட நன்றி. இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் கலாமஞ்சரியின் சார்பால ஸ்வர்ணா இன்று அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, 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 நன்றி. இப்பொழுது நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முகமது இர்ஷாத் அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
நாட்டுப்புற பாட்டு என்ற இந்த நிகழ்ச்சி மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு நிகழ்ச்சி. நமது பண்பாடு மற்றும் கலாச்சார பெருமைகளை நாம் பிள்ளைகளுக்கும் இளையர்களுக்கும் எடுத்து சொல்ல நாட்டுப்புற பாட்டு போன்ற தமிழ் கிராமிய இசை விருது மிகவும் உதவுகிறது. நாட்டுப்புறங்களில் வாழும் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்விலும் வேலை செய்யும் போது தனது களைப்பை குறைக்கவும் பயன்படுத்திய பெருமைக்குரிய நம் நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடல்கள் பழமை வாய்ந்தவை, இனிமையானவை, எளியவை, வாயில் பிறந்து செவிகளில் நிறைந்து உள்ளத்தில் நிலைத்து நிற்பவை. நாட்டுப்புற பாடல்களில் பல வகை உண்டு. குழந்தைகளுக்கான பாடல்கள், தாலாட்டு பாடல்கள், காதல் பாடல்கள், கொண்டாட்டு பாடல்கள், தொழில் பாடல்கள், தெம்மாங்கு பாடல்கள், பக்தி பாடல்கள், அகப்பாடல்கள், புறப்பாடல் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். செவிக்கும் விருந்தாகவும் அமையும் அருமையான நாட்டுப்புற பாடல்களை நாம் இன்று கேட்டு மகிழ்ந்தோம். சிங்கப்பூரில் நாம் அனைவரும் ஒன்றுபட்ட சமூகமாக திகழ்ந்து தமிழர்களின் பண்பாடு கலாச்சார பெருமைகளையும் நம் தமிழ் மொழியின் பெருமைகளையும் போற்றி தொடர்ந்து வெற்றி நடை போடுவோம். பொங்கல் கொண்டாடும் இந்த இனிய வேளையில் உங்கள் அனைவரின் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கட்டும், ஆனந்தம் பொங்கட்டும், செல்வம் பொங்கட்டும், உடல் நலம் பொங்கட்டும். இங்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த கலனஞ்சாரி, குறிப்பாக சௌந்தரநாயகி பைரவனின் தலைமையில் நடைபெறும் இந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு மிகவும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நான் சொன்னேன் என்னென்னா, இந்த நாட்டுப்புற பாடல்கள் சொல்லி இன்றைக்கி எல்லாத்தையும் கேட்டோம், மகிழ்ந்தோம். இதுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் எதுவும் நடந்திருக்கான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க நடக்கலை, இதான் முதல் தரன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக பெரிய கைத்தட்டு கொடுங்க. அதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன், இந்த நாட்டுப்புற பாடல்கள் இதை தொகுப்பாக வந்து ஒரு புத்தகங்கள் இருக்கான்னு கேட்டேன். இருக்குன்றாங்க. அதே சமயத்தில் ஒரு இணைய வடிவில் வந்து ஆன்லைனில் ஏதாச்சும் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா, ஒரு வெப்சைட் இருக்கா நாட்டுப்புற பாடல்களை கேப்சர் பண்ணுற மாதிரியில்? இல்லை அப்படின்றாங்க. இந்த நாட்டுப்புற பாடல்கள் இங்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒரு வெளியீட்டாக வந்திருக்கான்னு நான் கேட்டேன். இன்னும் இல்லைன்றாங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இதை வந்து ஒரு ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்து இணையத்திலும் ஒரு அப்லோட் பண்ணி இதெல்லாம் ப்ரிசென்ட் பண்ணால் நம்ம கலாச்சாரத்தை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி.
முகமது அவர்களே, நன்றி திரு ராஜ்குமார் சந்திரா அவர்களே. இஷாவிற்கு மீண்டும் எங்களுடைய நன்றி. இஷாத் முகமது அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி.